இந்த சப்ஜெக்டில் நம்ம மெயின்ஸ் ரிலேட்டட் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் பட்ஜெட், மாநில நிதி ஆதாரங்கள் பட்ஜெட், இந்த டாபிக் ரிலேட்டடாக ஆல்ரெடி 12 மார்க்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து 15 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் 6 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். மேக்ஸிமம் குரூப் 1 மீன்ஸ் குரூப் 2 மீன்ஸ் அதில் தான் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் அது வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக் ரிலேட்டடாக மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டாபிக் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கவர் ஆகுது. ஸோ ஜென்ரலாக 12 மார்க்ஸில் வந்து நம்ம வந்து பட்ஜெட்னா என்ன, என்னென்ன டைப் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ 15 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த இதில் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த நிதி சம்மந்தமான கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி, அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் இப்போ ரீசெண்டாக 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டு, இதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்டேட் வைஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த 6 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இதெல்லாம் நம்ம 12th எக்கனாமிக்ஸ் புக்ஸ்லேயே இருக்குது. அதாவது பப்ளிக் ஃபினான்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய ஸ்கோப் என்ன, ஜிஎஸ்டி பற்றி, இதை பற்றி தான் ஓவரால் வந்து பார்ப்போம். இதை தவிர்த்து நோட்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரா விஷயந்தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நோட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா 25th ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இந்த டாபிக் வந்து பாருங்கள், ஃபிஸ்கல் பாலிசி அதாவது நிதி கொள்கை, இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய நோக்கம் என்ன, இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெஃபிசிட் ஃபினான்சிங், இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை பற்றி இங்கே வந்து பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த ஃபிஸ்கல் பாலிசி இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஃபிஸ்கல் பாலிசி, பாலிசினா என்ன, கொள்கைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஒரு பாலிசி. ஸோ கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணணும், எவ்வளோ பணம் வந்து சம்பாதிக்கணும், அது வந்து டாக்ஸஸ்லேருந்து எவ்வளோ, இல்லை நான் டேக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ, இப்போ ஜிஎஸ்டி இந்த மாதிரி டைரக்ட் டேக்ஸை, இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி டேக்ஸ் மூலமாக ஒரு பணம் சம்பாதிப்பாங்க கவர்மெண்ட். இன்னொன்று, கவர்மெண்ட்டே நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருப்பாங்க, நிறைய ஆயில் கம்பெனிஸ், எல்ஐசி, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் இதுன்னு இருக்கும். ஸோ அது மூலமாக கவர்மெண்ட் சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த லோன் விடுறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு இப்போ ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் இவங்கள்ட்ட தான் பணம் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணணும், ஜென்ரலாக பட்ஜெட்டோடைய கான்செப்டே தான் இது. வந்து தனியாக ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பட்ஜெட்டில் வந்து ஓவரால் எல்லாத்துக்கும் சேர்த்து போடுவோம், இது வந்து ஜஸ்ட்டு பணம் சம்மந்தமானதை மட்டும் எடுத்து போடுவாங்க. இதுதான் ஃபிஸ்கல் பாலிசி. இது மூலமாக கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரெவன்யூ அதனுடைய ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்டு செலவையும் வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும். நிதி கொள்கையின் மூலம் ஒரு நாட்டின் அரசாங்கம் பொருளாதாரத்தை வழிநடத்த வரி வருவாய் மற்றும் பொது செலவினங்களின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன, ஏன் வந்து இந்த நிதி கொள்கை என்றது வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக் க்ரோத்து, கண்டிப்பாக வந்து அந்த பொருளாதார வளர்ச்சின்றது எவ்வளோ செலவாகுது, எதில் இருந்தால் வருமானம் வருது, எப்படி தான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும், இதை தான் அசட்டாக மாற்றணும், இந்த மாதிரி பிளானிங் தான் இருந்தால் தான் அந்த கண்ட்ரியோட க்ரோத் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ கண்ட்ரியோட க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஸ்கல் பாலிசின்றது தேவைப்படுது, எக்கனாமிக் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பிளானிங் கமிஷன்லேயே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிளான், செகண்ட் இயர் பிளான், எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கோல் வச்சு டார்கெட் வச்சுருப்போம், அச்சீவ் இவ்வளோ அந்த மாதிரி ஒரு கோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபிஸ்கல் பாலிசியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து ஜென்ரலாக இந்த வெங்காயம் தக்காளி விலை ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் மற்ற பொருள் எல்லாம் ஓரளவுக்காக வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 1 or 2 rupees அதிகமாகி இருக்கும். ஸோ அந்த விலையோட நிலைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இந்த ஃபிஸ்கல் பாலிசின்றது ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்களா, அப்போ ப்ரைஸை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும் கவர்மெண்ட்டை, அதுக்கு வந்து இந்த ஃபிஸ்கல் பாலிசின்ற தேவை. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தர்றதுக்கு, ஏன்னா கரெக்டான ரெவன்யூ எது இதில் இருந்தால் வருமானம் வரும், யாருக்கு எந்தெந்த வேலை தான் தரணும், இந்த மாதிரி இதை தான் கரெக்டாக பிளான் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஸ்கல் பாலிசின்றது தேவை. குறைந்த பொருளாதார நடவடிக்கைகளில் இருந்து மீள்வதற்கான ஒரு கருவியாக முழு வேலை வாய்ப்பை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு நிதி கொள்கை அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஃபார்மேஷன், கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன, மூலதன உருவாக்கம் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து கேபிட்டல்னாலே ஒரு பல்கான அமௌண்ட்டு,
இப்போ கவர்மெண்ட் வந்து ஒதுக்குவாங்க கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு, மெயினாக வந்து ரயில்வேஸு ரோடு, ஸோ இதை தான் வந்து ஒரு அசட்டாக வந்து மாற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் போட்டு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டோடைய ஒரு கேபிட்டல் இது. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி நிதி கொள்கைன்றது ஒரு மூலதன உருவாக்கத்தை வந்து கொண்டு வருது. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு வீடு கட்டுறது இல்லை ஒரு நிலத்தை வாங்குறது இதெல்லாம் ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன். இதுக்கெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம கையில் வர வருமானத்தை எப்படி செலவு பண்ணணும் அந்த ஒரு பேசிக் கான்செப்ட். நம்ம ஜென்ரலாக பட்ஜெட்டில் என்ன படித்தோமோ அதே தான். அதுக்கப்புறம் வந்து வரி விதிப்பு மூலம் நிதி கொள்கையானது அதன் பல திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்காக கணிசமான அளவு வளங்களை திரட்ட உதவுகிறது. ஸோ இப்போ வந்து எல்லா ஃபீல்டுக்குமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம், ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது கரெக்டாக வந்து அலோகேட் பண்ணால் இந்த ஃபிஸ்கல் பாலிசின்றது தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிம்லேட் டு எலிவேட் த சேவிங்ஸ் ரேட்டு. ஸோ சேவிங்ஸ் நம்மளுடைய சேமிப்பு விகிதத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த நிதி கொள்கைன்றது தேவை. அதே மூலமாக ப்ரைவேட் செக்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து நிதி உதவி கொடுப்பாங்க இன்சென்டிவ்ஸ் மூலம். ஸோ அது மூலமாக ப்ரைவேட் செக்டர்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு வந்து வரும் கவர்மெண்ட் தர்றது மூலமாக. ஸோ அதுக்கெல்லாம் தேவை. அது மட்டும் இல்லாமல் மினிமைஸ் த இம்பேலன்ஸ் இன் த டிஸ்போசல் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். அதாவது வருமானம் மற்றும் செல்வத்தின் பரவலில் உள்ள ஏற்றத்தாழ்வை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இப்போ ஒரு சைட் ஆஃப் பீப்புள் ரிச் பிகம்ஸ் ரிச் புவர் பிகம்ஸ் புவர் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைட் ஆஃப் பீப்புள்கிட்ட எல்லாமே போய்கிட்டு இருக்கும், இன்னொரு சைடு பீப்புள்கிட்ட கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இன்கம் டேக்ஸ் போட்டாங்கன்னா யார்கிட்ட அதிக வருமானம் வருதோ அவங்க அதிக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இன்டைரக்ட் டேக்ஸில் தான் வந்து ஜிஎஸ்டி தான் பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்கும் சேம் தான். ஒரு பொருள் வந்து 10 ரூபான்னா அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் சேம் ரேட் தான். பட் இப்போ இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் போடுறது மூலம் கவர்மெண்ட் வந்து வருமானம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட அதிகமாக வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த நிதி கொள்கைன்றது தேவை. இதில் வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ன்றது ஒன்று இருக்குது. இதை பற்றி கூட நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்கலாம். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 எஃப்ஆர்பிஎம்ஏ சொல்லுவாங்க. நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம் 2003. இது வந்து பார்லிமெண்ட்டு தான் வந்து கொண்டு வந்தாங்க இந்த சட்டம். இது வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பாலிசியை வந்து ஒரு டிசிப்ளினாக வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது. இது வந்து நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிதி பற்றாக்குறை. அதாவது ஒரு இப்போ ரெவன்யூ டெஃபிசிட்னா அன்னன்னைக்கு எவ்வளோ குறையுதுன்ற மாதிரி, நிதி பற்றாக்குறைனா ஒரு லாங் பீரியட் எவ்வளோ பணம் வந்து குறையுது. ஸோ அதை தான் இது பண்ணுறது. அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபினான்ஷியலாக டிசிப்ளினாக கொண்டு போகிறதுக்காகவும் தான் இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ன்றது கொண்டு வந்தாங்க. இதனோட நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்னதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு நிதி பற்றாக்குறையை குறைக்கிறதும் அதுக்கப்புறம் வருவாய் பற்றாக்குறையை குறைக்கிறதும். அது மட்டும் இல்லாமல் கடன்கள் கடன் பேர்டன் அதெல்லாம் வந்து குறைக்கிறது. நெக்ஸ்ட் இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளாக தான் இருக்கும். நம்ம எக்ஸாமில் கூட எழுதுறோம்னு நம்புவோம், ஆனால் எக்ஸாமில் போகும்போது நம்ம வந்து தடுமாறுவோம். அதுக்கு இங்கேயே நம்ம வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸை தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், மெயின் நோட்ஸ் எடுக்கும்போது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் நோட்ஸில் சில கீ பாயிண்ட்ஸை மட்டும் கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, அது எக்ஸாம் டைமில் ஞாபகம் வரும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்தால் மைக்ரோ எக்கனாமிக்காகவும் பிரிப்பாங்க மேக்ரோவாகவும் பிரிப்பாங்க. மேக்ரோனா பெரிய பெரிய விஷயந்தான் இது உள்ளே நடங்கும், அதாவது பெரிய பெரிய துறைகள் தான் இதில் வந்து இதாகும். ஸோ அதை வந்து ஒரு நிலையான ஒரு தன்மைக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபினான்ஷியல் பாலிசின்றது தேவை. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசினால் ஜென்ரலாக ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபிஸ்கல் பாலிசினால் ஜென்ரலாக இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க. ஸோ அதுக்கான ஒரு கோஆர்டினேஷன் ஒருங்கிணைந்த ஒரு இதை வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஊழல் எதுவும் நடக்காமல் டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஃபிஸ்கல் பாலிசின்றது தேவை. ஸோ இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் 2003 இதில் வந்து என்னென்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயும் வந்து இந்த பொது கடனை வந்து குறைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 3% அளவுக்கு குறைக்கணும் பை 2008-9. பிகாஸ் சட்டம் அப்போ போட்டிருக்காங்க, 2008-9 அப்போ டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ டெஃபிசிட், அதாவது வருவாய் பற்றாக்குறையை வந்து 0.5% அளவுக்கு குறைக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் அதில் உள்ள மெயின் ப்ரொவிஷன், சில டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து
2006க்கு பிறகு மத்திய அரசு பத்திரங்களின் முதன்மை வெளியீடுகளுக்கு ரிசர்வ் வங்கி குழு சேராமல் இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பத்திரம், அதெல்லாம் வந்து ஆர்பிஐயில் வாஸ் சப்போஸ் டு நாட் சப்ஸ்கிரைப் டு த ப்ரைமரி இஷ்யூஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப்டர் 2006. அதாவது 2006 அதுக்கப்புறம் வர மத்திய அரசு பத்திரங்கள், கவர்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசர்வ் வங்கி, அது வந்து ஆர்பிஐயோட லிங்க் ஆகாமல் இருக்கிற மாதிரி இதில் வந்து ஜென்ரலாக அந்த ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, இதில் இருக்கிறத மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இது வந்து ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு கண்ட்ரின்றது ஒரு நிலையான தன்மையில் அந்த மக்களை வந்து வழி நடத்தி கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. இதை வந்து பிளான் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும். இதுதான் ஃபிஸ்கல் பாலிசி. இது வந்து நம்ம 12th எக்கனாமிக்ஸ் புக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் தான் இப்போ அட் ப்ரெசன்ட் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதை தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட்ஸாக ஆர்டிகல் ஷெடியூலில் வருதோ அதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. இப்போ நித்தி ஆயோக் தான் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு எந்த ஆர்டிக்கலும் இருக்காது, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. இவங்களோட வேலையே என்னென்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் எல்லாம் யூனியன் கவர்மெண்ட்டை தான் வரும். அதை வந்து எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பிரித்து தரலாம், லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அவங்களுக்கு எல்லாம் இல்லை எப்படி பிரித்து தரணும், ஸோ அதுக்கான ஒரு வழிநடத்தல் தான் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா இந்தியன் பிரசிடென்ட் தான் வந்து செட்டப் பண்ணார். இது வந்து 1951 செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சேர்மனாக ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் இந்த கமிஷனுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. இதை தவிர்த்து வந்து 4 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பப்ளிக் அஃபேர்ஸில் அந்த சேர்மனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இந்த இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது பார்லிமெண்ட்டு தான். அதே மாதிரி பிரசிடென்ட் தான் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ன்றதை உருவாக்குவார். அதே மாதிரி இந்த 4 மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரிலேட்டடான குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இவங்களோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து டேக்ஸ் டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில டேக்ஸ் வந்து விதிப்பாங்க வாங்குவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சில டேக்ஸ் வந்து வாங்குவோம். ஸோ இதெல்லாம் கரெக்டான முறையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, எல்லா ஸ்டேட்டுக்கும் கரெக்டாக போய் சேருதா, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் சில பணம் மானியம்னு சிலது வந்து பிரிப்பாங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தரும், அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும். சில ஸ்டேட் வந்து ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தர வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மானியத்தை வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டாக வந்து பிரித்து தரும். அதே மாதிரி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் இவங்களுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து தரது இதெல்லாமே இவங்க வந்து பண்ணுவாங்க. டாக்ஸஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்த பாயிண்ட்டே தான். நெக்ஸ்ட் வந்து நல்ல நிதியின் நலனுக்காக எந்த ஒரு விஷயமும் ஜனாதிபதியால் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படலாம், அதாவது சவுண்டு ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிரசிடண்ட்டு தான் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், இவங்களுக்கு இந்த பணம் இது பண்ணணும். இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து கன்சாலிடேட் ஃபண்டுலேருந்தான் எடுத்து தர மாதிரி இருக்கும், ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதும். இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் இது வந்து 2021 to 2026 இந்த ரிப்போர்ட் வந்து இருக்கும். இந்த கமிட்டி வந்து பார்த்திங்க இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2017 உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன். இதனுடைய ஹெட்டு வந்து என்கே சிங். இவங்க தந்த ரிப்போர்ட் வந்து 2021 to 2026 வரைக்கும் இருக்கும். இப்போ 2022 வந்து போயிட்டு இருக்கு, இன்னொரு 4 இயர்ஸ் வரைக்கும் இவங்க ரிப்போர்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஜென்ரலாக 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான், ஆனால் இது வந்து 2021, 2022, 2023, 2024, 2025, 2026. ஸோ நடுவில் வந்து ஒரு 1 இயர் வந்து ஒரு இன்டர்மீடியட் இயர் என்ற மாதிரி வந்து இது பண்ணாங்க. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி தந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்லேருந்து இப்போ அட் ப்ரெசன்ட் தர ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் ஒரு சிலது வந்து வேறுபாடாகுது. இவங்க வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷன் என்ற ஒரு விஷயம், அதாவது செங்குத்து அதிகார பகிர்வு, இதில் வந்து 41% வந்து பிரித்து தராங்க.
மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்குத்து பிரிவு, அதே மாதிரி ஹரிசாண்டல் டெவல்யூஷன்லாம் பிரிப்பாங்க. இப்போ ஹரிசாண்டல் டெவல்யூஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டோடைய பாப்புலேஷன், அந்த ஸ்டேட் எவ்வளோ ஏரியா கவர் ஆகுது, அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வந்து காடு எக்காலஜி, அப்புறம் அந்த ஸ்டேட்டோடைய வருமானம், அந்த ஸ்டேட்டுக்கான டேக்ஸு, அப்புறம் அந்த ஸ்டேட் மக்கள் தொகை எந்த அளவுக்கு செயல்திறன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி பணத்தை வந்து ஹரிசாண்டலாக ஒரு சைடு வந்து இப்படி இப்படின்னு ஹரிசாண்டலாக வந்து பிரித்து தராங்க. இதே வந்து வர்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரெண்டு இதாக வந்து பிரிக்கிறாங்க, வர்டிக்கலாகவும் பிரிக்கிறாங்க இதுவாகவும் பிரிக்கிறாங்க. இது வந்து மெயினாக வந்து இப்போ கோவிட் டைமில் நிறையா, அதாவது நிறைய பாதிப்பு தான் நிறையா ஸ்டேட்டில் வந்து வந்திருக்கும். இப்போ கேரளா மாதிரி ஸ்டேட்டில் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் அங்கே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. இப்போ நார்தர்ன் சைட் தான் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட் வைஸ் வந்து தேவையான அளவுக்கு ரிசோர்ஸஸை வந்து பிரித்து தரதான் வெர்டிக்கல் டெவல்யூஷன். ஹரிசாண்டல் டெவல்யூஷனில் இந்த பாப்புலேஷன் வைஸ் ஏரியா வைஸ் அப்படி தான் வந்து பிரித்து தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டியிலேருந்தும் பணத்தை வந்து பிரித்து தராங்க. அதாவது டோட்டலாக யூனியன் கவர்மெண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து பணத்தை வந்து பிரித்து தரணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் வந்து ஜிஎஸ்டி அக்கௌண்ட் ஃபார் அரௌண்ட் 44% ஆஃப் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் த ஸ்டேட்டு. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 44% வந்து ஜிஎஸ்டி மட்டுமே, யூனியன் இதில் வந்து 35%. ஸோ இதெல்லாம் வந்து பிரித்து தர சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூ, ஓவரால் மொத்தமாக இருக்கிற டேக்ஸ் ரெவன்யூ, ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ணணும், அதை வந்து ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரித்து தர்றது, இதை பற்றி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 135.2 lakh crore வந்து வந்துருக்கோன்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் வந்து வச்சுருக்காங்க 2021 to 2026. ஸோ அதில் வந்து எவ்வளோ பிரித்து தரணும், அதை வந்து டிவிசிபிள் பூல்னு சொல்லுவாங்க பிரித்து தர்றது. ஸோ அதை பேஸ்டாக வந்து பிரித்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ டெஃபிசிட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வருவாய் பற்றாக்குறை. ஸோ அது வந்து எவ்வளோ, அதை வந்து எஸ்டிமேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து எந்த அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்குது அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து பிரித்து தராங்க. ஸோ கிட்டத்தட்ட 2.94 crore கிட்ட வருவாய் பற்றாக்குறை 17 states வந்து இருக்கும். ஸோ அது அந்த ஸ்டேட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரித்து தருவாங்க. அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 436,361 crore. ஸோ இந்த அளவுக்கு வந்து டோட்டல் கிராண்ட்டு, அதாவது டோட்டலாக மானியம் பணம்னு சொல்லுவாங்க. இப்போ மானியன்றது இப்போ ரேஷன் ஷாப்பில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அதெல்லாம் மானியத்தில் வந்து கிடைக்கிறதாம், ரொம்ப அதிக ரேட்டில் உள்ளது கம்மியானது. ஸோ இதை தான் இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி அவங்களுக்கெல்லாம் வந்து தரப்போகிறாங்க. இதில் வந்து ரூரலுக்கு எவ்வளோ, அர்பனுக்கு எவ்வளோ, ஹெல்த்துக்கு எவ்வளோ, இதெல்லாம் வந்து இது இருக்கும். இதெல்லாம் மேக்ஸிமம் நோட்ஸில் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன், இது போட்டதனுடைய முக்கியத்துவம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இதுபடி தான் இந்த பிளானிங் கமிஷன் என்றதை ரீப்ளேஸ் பண்ணி நிதி ஆயோக் என்றதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் நிறையா சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி நம்ம இதில் வந்து பிளான்டு நான் பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம பட்ஜெட்டில் வந்து இருந்தது, அதை வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இதுபடி தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. திட்டமிட்ட மற்றும் திட்டமிடப்படாத செலவினங்கள் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் பட்ஜெட்டில் வந்து க்வெஸ்டின் கேட்பாங்க. அதை தாண்டி கொஞ்சம் இது பண்ணனா இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டு, ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் தான் என்னோடய எஸ்டிமேட். பிகாஸ் நம்மளுடைய மாடல் க்வெஸ்டின் பேப்பர் அப்படி தான் இருந்தது. நம்ம வந்து ஈஸியானதையும் படிச்சுப்போம், கொஞ்சம் டஃப்பானதையும் படிச்சுப்போம். ஓகேவா? அடுத்த 6 mark வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.